பள்ளிகள் காலை 7 மணிக்கே திறக்கலாம் அப்படின்னு சொல்லி மத்திய கல்வி அமைச்சகம் சொல்லியிருக்காங்க. இது குறித்த கூடுதல் தகவல்களை பதிவு செய். அதாவது நாடு முழுவதும் இந்த வெப்ப அலை என்பது நிலவி வருகின்றது. இது தொடர்பாக கடந்த சில நாட்களுக்கு முன்பு அதிகாரிகளுடன் பிரதமர் மோடி ஆலோசனையை மேற்கொண்டார். இந்த சூழல்ல இந்த வெப்ப அலையால் ஏற்படக்கூடிய தாக்கங்களை மாணவர்கள் பாதிக்கப்படாமல் இருப்பதற்காக பள்ளிகளுக்கான ஒரு வழிகாட்டு நெறிமுறைகளை மத்திய அரசு வெளியிட்டுள்ளது. அதாவது டூஸ் அண்ட் டோன்ஸ் என்று சொல்லப்படக்கூடிய அந்த வழிகாட்டு நெறிமுறைகள், அதன்படி பள்ளிகள் செயல்படக்கூடிய நேரங்களை மாற்றி அமைக்கலாம். அதாவது காலையில் வெகு சீக்கிரமாக பள்ளிகள் துவங்கி மதியத்திற்குள்ளாக, அதாவது 12 மணிக்குள்ளாக பள்ளிகள் நிறைவடைந்து வருகின்ற வகையில் பள்ளி நேரத்தை மாற்றி அமைக்கலாம். காலை 7 மணிக்கே பள்ளிகள் துவங்குவதற்கு தேவையான நடவடிக்கைகளை எடுக்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதே போல பள்ளிகள் செயல்படக்கூடிய நேரங்களை குறைக்கலாம் எனவும், அதே போல காலை நேரங்களிலே அந்த அசம்பிளி என்று சொல்லப்படக்கூடிய பிரேயர்களை பொறுத்தவரை நன்கு கவர் செய்யப்பட்ட அந்த பகுதிக்கு கீழேயோ அல்லது வகுப்பறைகளிலேயோ நடத்தலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. மின் விசிறிகள் முறையாக செயல்படுவதை உறுதி செய்வதோடு காற்றோட்ட வசதி இருப்பதையும் உறுதி செய்ய வேண்டும் என தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அதே போல பள்ளிகளில் ஆங்காங்கே பல்வேறு இடங்களில் இந்த குடிநீர் இருப்பதை உறுதி செய்ய வேண்டும் எனவும், அந்த குடிநீர் என்பது மண் பானைகளிலோ அல்லது வாட்டர் கூலர் மூலமாகவோ குளிர்ந்த குடிநீர் வழங்குவதற்கு தேவையான நடவடிக்கைகளை எடுக்கலாம் என தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது என பல்வேறு விதமான வழிகாட்டு நெறிமுறைகள் மத்திய அரசு தற்போது கொடுத்திருக்கின்றது.